புஷ்டிம் சிவாம் சிவகரேம் சதீ. சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 63வது திருநாமம் இந்து சீதலா என்பது. கும்பகோணம் அடியனுடைய ஊர். கும்பகோணத்தில் 6வது முதாழ்வான் ஷார்கபாணி பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய தேவியான கோமளவல்லி தாயார் அவளுக்கு படிதாண்டா பத்தினின்னு ஒரு திருநாமம் உண்டு. அது என்ன படிதாண்டா பத்தினா, எந்த ஒரு புறப்பாடுனாலும் கோவில் படியை தாண்டி வெளியே வரமாட்டாள் தாயார். தாயாருக்கு எந்த புறப்பாடுனாலும் கோவில் பிராகாரத்துக்குள்ளேயே தான் நடக்கும், உள் பிராகாரத்தில் தான் நடக்குமே ஒழிய கோவில் வாசலை தாண்டி வெளியே வரமாட்டாள் கோமளவல்லி. அதனால் படிதாண்டா பத்தினி என்று தாயாருக்கு ஒரு திருநாமம் உண்டு. இந்த நிலையில் ஒரு நாள் அடியன் கும்பகோணம் பிரம்மோத்சவம் செவிக்க போனேன். அப்போ அந்த பிரம்மோத்சவத்திலே பார்த்தால், எப்போதுமே கும்பகோணத்தில் வழக்கம் உண்டு, முக்கியமான பிரம்மோத்சவம் குறிப்பாக சித்திரை திருவிழா என்பது நடைபெறும். ஏன்னா சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தான் 6வது முதாழ்வான் கும்பகோணத்திலே தோன்றினார். அந்த உற்சவத்தின் போது ஒரு நாள் செவிக்க போனேன். அன்றைக்கு கருட வாகனம், கருட சேவை. அந்த கருட சேவையில் பார்த்தா ஒருபுறம் ஷார்கபாணி பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்துருள்கிறார். அந்த பெருமாளுக்கு வலப்புறம், அதாவது நாம் இங்கேருந்து பார்த்தா லெஃப்ட் சைடு, பெருமாளுக்கு ரைட் சைடு. அந்த பக்கம் பார்த்தா சக்கரபாணி பெருமாள், கும்பகோணத்தில் பெருமாள் கையில் உள்ள சுதர்சன சக்கரம், அவரே சக்கரபாணி பெருமாளாக தனி கோவில் கொண்டு எழுந்துருளியிருக்கிறார். அந்த சக்கரபாணி பெருமாள் இன்னொரு கருட வாகனத்தில் பெருமாளுக்கு ரைட் சைடு, நமக்கு லெஃப்ட் சைடு பக்கத்தில் வரார். அதனால் கும்பகோணம் பிரம்மோத்சவம் இன்றைக்கும் நீங்கள் வந்தால் சேவிக்கலாம். எப்போதுமே இந்த பெரிய பிரம்மோத்சவ புறப்பாடெல்லாம் பார்த்தா ரெண்டு பேரும் வந்துருவார், ஷார்கபாணியும் வருவார், கூட அவரோட திருத்தம்பின்னு போற்றப்படக்கூடிய சக்கரத்தாழ்வாரின் வடிவமான சக்கரபாணி பெருமாள் அவரும் கூட வருவார். ஒவ்வொரு உற்சவம் ஒவ்வொரு புறப்பாடும் பார்த்தா ஷார்கபாணியும் வருவார், சக்கரபாணியும் வருவார். அதனால் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் பாடின மாதிரி, இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார்னு இருவராகத்தான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பார்களே ஒழிய அவளுக்கு ஒருவராக வந்து பழக்கம் கிடையாது. இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன்னா, ஒரு விஷயம், அடியன் அந்த கருட சேவை சேவிக்க போனேன். அப்போது ஒரு விஷயம் தோணித்து, என்னடா இது, பெருமாள் எங்கே வந்தாலும் பக்கத்தில் தாயார் வரதில்லை, தாயார் வர வேண்டிய இடம் பொதுவாக பெருமாளுக்கு ரைட்டில் தாயார் வருவா, அந்த இடத்துல சக்கரபாணி பெருமாள் வராரே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கும்பகோணத்திலே பாஞ்சராத்திர ஆகம விசாரதர், அலங்கார ரத்ன சூடாமணி என்றெல்லாம் போற்றப்படும் ஸ்ரீ உவே சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி, பிரதிஷ்டா திலகம் இப்படி பல பட்டங்கள் வாங்கினவர், ஆகம சாஸ்திரங்களில் ரொம்ப நிபுணர். அப்போது சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி தான் கூட எழுந்தருளினார். அப்போது ஒரு உரிமையில் அவர் அடியன் மீது ஒரு அபிமானம் வச்சிருக்கார். அதனால் சுவாமிகிட்ட கேட்டேன், பட்டாச்சார் சுவாமிகிட்ட, சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு கேட்டார். இது ஏன், ஷார்கபாணி பெருமாள் எப்போ எழுந்தருளினாலும் அவருக்கு ரைட் சைடில் தாயார் வர வேண்டிய இடத்துல சக்கரபாணி பெருமாள் வராரே, இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ், ஏதாவது பின்னணி உண்டான்னு கேட்டேன். அப்போது சுவாமி யோசிச்சுட்டு சொன்னார், இது நேரடியாக ஆகமசாஸ்திரத்துலேயோ ஸ்தலபுராணத்துலேயோ இல்லை, ஆனால் பெரியோர்கள் சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். ஏன்னா அவெல்லாம் அனுபவஸ்தர்கள், அந்த அனுபவம் மிக்க மகான்கள்கிட்ட போய் நாம் பேசும்போது புத்தகத்திலோ வலைத்தளத்திலோ கிடைக்காத ஆழ்பொருள் அவள்கிட்ட பேசும்போது தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மகான் ஒரு விஷயம் அடியன்ட்ட சொன்னார், அதைத்தான் உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் என்ன சாதிச்சார்னா, அதாவது பெருமாள் எப்போ வெளியில் வந்தாலும் கூட தாயார் ஒரு வடிவத்தோடு வர வேண்டும். அவர் திருமார்பில் தாயார் இருப்பாங்கிறது அப்புறம், இருந்தாலும் ஃபிசிக்கலாக தாயார் வரணுமா. என்ன காரணம்னா, யாராவது ஒரு பக்தன் பெருமாள் நம்மளை தேடி வரும்போது அகாதோ வந்துட்டாரேன்னு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை தாயார் பக்கத்தில் இல்லைன்னா சரணாகதின்னு காலில் விழுந்தவனை பார்த்து பெருமாள், ஓகேவா நீ என்னென்ன பாபம் பண்ணியிருக்க, லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கியே, உனக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க முடியாது, போயிட்டு வான்னு தாருனா என்ன பண்ணுறது,
அப்போ பெருமாள் நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அனுகிரகிக்க வேண்டும் என்றால் பக்கத்துல தாயார் மகாலட்சுமி இருக்கணும். பெருமாள் கருணை இல்லாதவர் அல்லர், அவர் கருணையே வடிவெடுத்தவர் தான். அவருக்கே கோபம் வர அளவுக்கு நாம அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோமே, இதுக்கு என்ன பண்றது? அதனால பெருமாளுக்கு ஒரு கோபம் சீற்றம் வருகிறது. என்னடா இது, இவ்வளவு பாபம் பண்ணிட்டு தைரியமா ஏன் முன்னாடியே நின்று மோட்சம் வேணும், அது வேணும், அனுகிரகம் வேணும் நான் கேட்கறேன், ஏண்டா நான் சொன்னதெல்லாம் நீ ஒண்ணுமே ஃபாலோ பண்ணல, நீ சொல்றபடி நான் கேட்கணுமா? ஏன்னா நமக்கு இந்த இதெல்லாம் வேற, பெருமாள் இதையே அப்படி வச்சார், அதையே இப்படி வச்சாருன்னு நாம அவரை வேற நிறைய கேள்வி கேட்கிறோம். அப்ப நம்மள அவர் கேள்வி கேட்டா என்ன ஆகும்னு நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா? ராமன் ஏன் சார் இதை இப்படி பண்ணினார், ராமர் லெப்ட்ல போகாம ரைட்ல போயிருந்தா பிரச்சனை வராதுன்னு நாம அதெல்லாம் விமர்சனம் பண்றோம். பெருமாள் நம்மளை பார்த்து ஏண்டா சாஸ்திரத்துல நான் சொன்ன ஒன்ன கூட நீ ஃபாலோ பண்ணல, இதையே நீ பண்ணலன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால நம்ம டைரக்டா அவர்கிட்ட போனா அவருக்கு சீற்றம் தான் வரும். ஆனா பக்கத்துல தாயார் இருந்தா சந்திரனை போல இருந்து தாயார் அப்படியே பெருமாளை குளிர்வித்து, இங்க எப்படின்னா பெருமாள் சூரியன், தாயார் சந்திரன். பொதுவா சந்திரன் சூரியனின் ஒளியை வாங்கி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா தாயாருங்கிற சந்திரன் எப்படின்னா சூரியனான பெருமாளையே கூல் பண்ணிடுவாளாம், அப்படிப்பட்ட வித்தியாசமான சந்திரன். அதனால அப்படியே குளிர்ந்து இருந்து பெருமாளையும் கூல் பண்ணி, நம்ம குழந்தை சுவாமி இவங்கிட்ட நீங்க போய் கோச்சிக்கலாமா, ஏதோ நீங்க தான் கத்தின்னு வந்துட்டான், இனிமே திருந்தி ஒழுங்கா இருப்பான், அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்றா. அந்த தாயார் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பெருமாள் இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகிரகமும் பண்ணுகிறாருங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இப்ப கோவிலுக்கு போய் நாம பெருமாளை சேவிக்கிறோம்னா தாயார் சன்னதிக்கு போயிட்டு பெருமாள்கிட்ட போவோம், தாயார் பரிந்துரை செய்வாள், அனுகிரகம் பெறலாம். இப்ப பெருமாள் நம்ம வீடு தேடி வராருனா, ஏன்னா பல பேர் கோவிலுக்கு போறதுக்கே அவளுக்கு நேரம் ஒழியல, அது இதுன்றா, அதனாலதான் பெருமாளே பாக்குறார், நீ என்னை தேடி வரலையா, பரவாயில்ல நானே உன்னை தேடி வீட்டு வாசலுக்கு வரேன்னு புறப்பாடு கண்டருளி வரார். அதுலேயும் சில கெட்டிக்காரா இருக்கா, பெருமாள் வாசலுக்கு வந்தாலும் நான் கதவை சாத்தி வச்சுன்னு டிவி பாக்குறேன்னு. அதனாலதான் சங்கரா டிவி போல டிவி சேனல்கள்ல பெருமாள் தேடி வந்துடுறார், ஏய் நீ டிவி பார்த்தாலும் பரவாயில்ல நான் சங்கரா டிவி வழியா உங்ககிட்ட வரப்பார் அப்படியே சேவிச்சு கொண்டுறார். அதனால இல்ல மொபைல் போனை பாக்குறியா, அதுலயும் கவசம் கனெக்ட்னு சங்கரா டிவியோட யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வந்து நான் தரிசனம் தருகிறேன்னு தேடி தேடி வந்துடுறார். ஆனா இப்படி வந்தாலும் இவர் மட்டும் வந்தா பிரயோஜனம் இல்லையே, இவ்வளவு கருணையோட தேடி வந்தேன், ஆனா நீ இவ்வளவு பாபமா பண்ணி வச்சிருக்க, உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா பர்பஸ் சர்வாகாது. அப்ப இவ்வளவு கதை சொன்னதுக்கு என்ன பேசிஸ்னா, அப்ப அனுகிரகம் பண்ணத்தான் பெருமாள் வெளியில வரார், புறப்பாடு கண்டருள்றார். ஆனா தாயார் பக்கத்துல வந்தாதான் அனுகிரகம் பண்ணுவார். கும்பகோணத்துல என்ன எடுத்து, தாயார் படிதாண்டா பத்தினின்னு ஒரு நியமனம் வச்சுட்டா கோவிலை தாண்டி வரது இல்லைன்னு. அதே சமயம் யாராவது பக்தன் வந்தான்னா அவனுக்கு அனுகிரகமும் பண்ண வைக்கணும் பெருமாளை. அதுக்குத்தான் தாயார் என்ன பண்ணாலாம், சக்கரவாணி பெருமாளை கூட அனுப்பி வச்சுட்டான். என்னுடைய புருஷகாரம், நான் செய்யக்கூடிய பரிந்துரை, இந்த ஜீவாத்மாவெல்லாம் பெருமாள் திருவடியில சேர்க்கிறேனே, நான் பண்ற அந்த காரியத்தை நீ பண்ணுன்னு சக்கரபாணி பெருமாள் சக்கரத்தாழ்வாரை ஏவி தாயார் அனுப்பியிருக்கிறாள். அதனாலதான் கரெக்டா தாயார் வர வேண்டிய இடத்துல சக்கரபாணி பெருமாள் வரார். அப்போ ஒரு பக்தன் சார்கபாணிகிட்ட சரணாகதி பண்ணணும்னா முதல்ல சக்கரபாணி பெருமாள் திருவடியை பிடிச்சுக்கணும். என் பெருமானே சக்கரபாணி பெருமாள்கிட்ட கொஞ்சம் சொல்லுன்னு பிரார்த்திச்சோம்னா சக்கரபாணி நமக்காக பெருமாள்கிட்ட பரிந்துரை செய்வாராம். அப்படியா சுவாமி, இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா, பிரமாணம் உண்டான்னு இதை சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமிகிட்ட கேட்டேன். ஏன்னா சொன்ன பட்டாச்சாருக்கும் சக்கரபாணின்னு தான் திருநாமம், பெருமாளும் சக்கரபாணி பெருமாள் சக்கரத்தாழ்வார், இதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டான்னு. அப்போ பட்டாச்சார் சுவாமி அடியனிடம் சொன்னார், பெருமாள் திருமேனியிலேயே சான்று இருக்குப்பா, எல்லா ஊர் பெருமாளும் சங்கு சக்கரத்தை ஏந்தும் போது தங்கள் திருமேனியிலேருந்து கொஞ்சம் விலக்கி இப்படித்தான் சங்கு சக்கரத்தை ஏந்தின்னு இருப்பா, அது திருவேங்கடமுடையானா இருக்கலாம், காஞ்சி பேரருளாளனா இருக்கலாம், திருவரங்கம் நம்பெருமாளா இருக்கலாம், அவ சங்கு சக்கரத்தை ஏந்தும் போது இப்படித்தான் ஏந்தி இருப்பார்கள். கும்பகோணம் சார்கபாணி பெருமாள் மட்டும் பாரு, சங்கு சக்கரத்தை இப்படி ஏந்தின்னு இருப்பார். அதாவது சங்கு சக்கரம் ரெண்டும் அப்படியே பெருமாளுடைய காதோடு ஒட்டின் இருக்கும். இந்த சக்கரம் பெருமாளுடைய வலது காதிலே போய் ஒரு ரகசியம் சொல்வது போல் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சக்கரத்தாழ்வார் பெருமாள் காதில் போய் சொல்கிறாராம், பக்தன் வந்திருக்கான் கை விட்டுடாத, நீ ஏற்று அங்கீகாரம் பண்ணுதுன்னு சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய காதிலே போய் சொல்கிறார். அதுதான் சக்கரம் அப்படியே பெருமாள் காதுக்கு பக்கத்தில் இருப்பது போல் அமைந்திருக்கிறது என்று இந்த விளக்கம் ஸ்ரீஓவே சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி சாதித்தார். அப்போதான் அடியனுக்கு விஷயம் புரிந்தது, ஓஹோ அதனால தான் சக்கரபாணி பெருமாள் கூட வரார், நம்ம சக்கரபாணி திருவடியில் போய் சரணாகதி பண்ணிட்டோம்னா சக்கரத்தின் வடிவில் பெருமாள் காதில் போய் இவனை ஏற்றுக்கோன்னு சொல்கிறார். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், சுவாமி சக்கரபாணினா அவர் கொஞ்சம் 1000 கோடி சூரியனை போல ஒளிமிக்கவர்னு தானே சொல்றார், இப்போ பெருமாளே சூரியனை போல வெப்பமா இருக்கார், இந்த சக்கரத்தாழ்வாரும் வெப்பம்னா
இவர் நமக்காக குளிர்ந்து பேசுவாரான்னு கேட்டேன். அப்போ சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி சாதிச்சார், அதெல்லாம் கோமளவல்லி தாயார் அனுகிரகம். தாயார் என்ன பண்ணிட்டான்னா, அந்த வெப்பம் மிக்க சக்கரத்தாழ்வாரை கூட தன் கட்டாட்சத்தாலே குளிர்ந்து 1000 கோடி சூரியன் போன்றவரை 1000 கோடி சந்திரனை போல மாற்றி அவர் குளிர்ந்து பெருமாள் காதல பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பேசும்படியாக தாயார் பண்ணி வச்சிருக்கா. அப்போ தாயாருடைய அனுகிரகம் அருட்பார்வை பட்டு விட்டால் எவ்வளவு கொதிப்பான நபர் கூட கூலா மாறிடுவாராம். அதனால சக்கரபாணி யார் வந்து சுழலும் சக்கரமாக சூரியனை விட ஒளியும் வெப்பமும் அதிகமாக கொண்டவராக இருக்கிறாரோ அவரை கூட கூல் பண்ணி பெருமாள் காதல அப்படியே ரகசியம் பேசி பெருமாளையே குளிர்விக்கக்கூடிய அளவுக்கு அவரை கூல் பண்ணி வச்சிருக்கா தாயார் என்று சாதித்தார். அதனாலதான் தாயாருக்கு 63வது திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்திலே இந்து சீதலா, இந்துனா சந்திரன், சீதலானா குளிர்ந்திருப்பவள், இந்து சீதலானா சந்திரனை போல குளிர்ந்திருப்பவள். தான் குளிர்ந்திருப்பதோடு மட்டுமில்லாமல் அவ அருட்பார்வை யார் மேல படுறதோ அவளும் சந்திரனை போல கூலாயிடுவாளாம். அதனாலதான் கும்பகோணத்துல தாயார் சக்கரபாணிய சந்திரனை போல கூலாக்கி தன்னுடைய புருஷகாரம் பெருமாளிடம் பரிந்துரை செய்தல் சிபாரிசு செய்தல் அந்த காரியத்தை பண்ண வச்சிருக்கா. இன்றைக்கும் சக்கரபாணி பெருமாள் தான் உற்சவ காலங்கள்ல சார்ங்கபாணியோடு கூடவே வந்து பக்தர்களுக்காக பெருமாள் காதுல போய் பேசி பெருமாளையும் குளிர்வித்து அனுகிரகத்தை பெற்று தருகிறார். அதனால இந்து சீதலா, சந்திரனை போல் குளிர்ந்திருப்பவள், குளிர்ச்சி தருபவள் என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 63வது திருநாமம். இதற்கு டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம். பவ தபன தப்த ஜந்தோகோ இந்துரிவச்ச சீதலா யதேஷா ஸ்ரீஹி தேவி இந்து சீதலாசா நாம்னா புரோக்தா ததாகி லக்ஷ்மிஹி. சந்திரனை போல் குளிர்ந்து நம்மை குளிர்விப்பவள் யாரோ அவள் இந்து சீதலா என்று அழைக்கப்படுகிறாள். சந்திரனை போல் குளிர்ந்தவள் நம்மையும் குளிர்விப்பவள் என்று பொருள். அதனால நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை கோமளவல்லி தாயாரை தியானித்து கொண்டு இந்து சீதலாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் எப்படி திரு தோனி அவர்களை மிஸ்டர் கூல், கேப்டன் கூல்னு சொல்றாங்க, எதுக்குமே டென்ஷன் ஆகாம கூலா இருக்கிறதுன்னு. ஏதோ அவரை போய் உதாரணம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். என்னைக்குமே கூலா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது தானே. அது என்ன, அவர் கிரிக்கெட்டரா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், அல்லது ஒரு டாக்டரா இருக்கட்டும், ஆன்மீகவாதியாவே இருக்கட்டுமே, வாழ்க்கையில கூலா இருக்கிறதுங்கிறது ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ஆன்மீகத்துக்கும் நல்லது. அந்த கூலா இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாயார் நமக்கு அருள்வாள். எதற்குமே டென்ஷன் ஆகாம, எதுக்குமே ஆவேசப்படாமல் எப்போதும் உள்ளம் குளிர்ந்து இருப்பதற்கு கோமளவல்லி தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.